இங்க இடையில ஒரு சகோதரி எழுந்து ஒரு கலவரத்தை ஏற்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணாங்க. எனக்கு நேற்றுக்கு தெரியும் இந்த கூட்டத்தை எப்படியாவது கெடுக்கணும் அப்படின்னு வேலுமணி திட்டமிட்டு இந்த காரியத்தை செஞ்சிருக்கிறாரு. நீ ஒரு கூட்டத்தை தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம், நீங்க நடத்துற எந்த கூட்டத்தையும் நடத்த விட மாட்டோம் நாங்க. இது கட்டுப்பாடு உள்ள இயக்கம், அதனால தடையை கரெக்டா கண்டுபிடிச்சு எந்த பிரச்சனையும் இல்லாம வெளில அனுப்பிச்சுட்டோம். இதுதான் திமுக. வேலுமணி அவர்களே, மிஸ்டர் வேலுமணி அவர்களே, அமைச்சர் வேலுமணி அவர்களே, கூடல்மணி வேலுமணி அவர்களே, இன்னையோட உங்க இந்த கூட்டத்தை அடக்குங்க. இது மாதிரி தொடர்ந்துச்சுன்னா நீ இல்ல உங்க முதலமைச்சர் எங்கேயும் கூட்டம் பேச முடியாது. ஞாபகம் வச்சுக்கோ, நாங்க இறங்கினா என்ன ஆகுங்கிறது உங்களுக்கு தெரியும். அதனால இதோட நிறுத்திக்கிங்க, அதான் மரியாதை, அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். அதனால அந்த பிரச்சனை இல்ல, அதை விட்டுடுங்க, அதை பத்தி கவலைப்பட வேண்டியதில்லை. தைரியம் இல்ல, நாலு நாள் ஏதாவது கூட்டம் போட போறீங்கல்ல, ரெக்கார்ட் டான்ஸ் எல்லாம் இருக்க, நாளைக்கு ரெக்கார்ட் டான்ஸ் இருக்கும், கூட்டத்தை சேர்க்கறதுக்கு ரெக்கார்ட் டான்ஸ் எல்லாம் வைப்பீங்க, ஒரு நடிகை கூப்பிட்டு வர போறீங்க, நடத்துங்க. நான் வேணான்னு சொல்லல, அது உங்க ஜனநாயகம், உங்க பண்பாடு, உங்க கலாச்சாரம், நீங்க நடத்துங்க, நாங்க வேண்டான்னு சொல்லல. இந்த கூட்டத்தில் புகுந்து அது திமுக தொப்பியை வாங்கி மாட்டிக்கிட்டு தைரியம் இருந்தா அதிமுகன்னு சொல்லிருந்து உட்கார்ந்து இருக்கணும். நீ திமுகங்கிற போற இருந்து உட்கார்ந்துட்டு கலவரத்தை ஏற்படுறதுக்கு மகிழ்ச்சியில வேலுமணி திட்ட செஞ்சிருக்காருன்னா என்ன காரணம்? ஆகவே அதை பத்தி அவருக்கு கவலைப்பட வேண்டியது. பத்திரிகை நிருபர்கள் தொலைக்காட்சி எல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க, அதை இதையாவது ஒழுங்கா அவங்க செய்தியை போடுவாங்கன்னு நினைக்கிறேன். செய்தி போடாட்டா கூட எங்களுக்கு கவலை இல்ல. ஆனா எங்க நிகழ்ச்சியை எடுக்கிறதுக்கு இவ்வளவு முண்டி அடிச்சுக்கிட்டு வந்து நிக்கிறீங்க? ஏன்னா இதுதான் நல்ல நிகழ்ச்சி, இதுதான் மக்கள் பார்க்க நிகழ்ச்சி அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு வந்து நிக்கிறீங்க. ஆக இதை கெடுக்கிற முயற்சியில அதிமுக, அது குறிப்பா வேலுமணி எந்த அளவுக்கு ஈடுபட்டு இருக்கிறாங்கிறத தயவு செஞ்சு இது வந்து மக்களுக்கு உங்க ஊடகத்தின் மூலமா போட்டு வெளிச்சமாக்குங்க. இல்லைன்னா உங்களுக்கு கெட்ட பேர் வந்துடும், அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். இது போடலன்னா உங்களுக்கு கெட்ட பேர் வந்துடும். ஏன்னா சோசியல் மீடியா எல்லாம் வரப்போகுது, நீங்க போட்டாலும் வரப்போகுது, பரவாயில்ல விட்டுருங்க. ஆகவே இங்க பேசினவங்க ரொம்ப சிறப்பா பேசியிருக்கிறீங்க. இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செஞ்சவங்களுக்கு முதல்ல நான் நன்றி சொல்லணும். ரொம்ப சிறப்பா, ரொம்ப பாராட்டக்கூடிய வகையில இந்த நிகழ்ச்சியை நம்முடைய மாவட்ட செயலாளர் சி ஆர் ராமச்சந்திரன் அவர்கள் ரொம்ப பொறுப்பா, அந்த பொறுப்பை உணர்ந்து இந்த நிகழ்ச்சி சிறப்பா இருக்கணும், ரொம்ப அமைதியா நடக்கணும், அடக்கமா நடக்கணும் அப்படின்னு ஏற்பாடு செஞ்சிருக்கிறாரு. அவருக்கு துணை நின்று பணியாற்றி இருக்கக்கூடிய தொண்டாமுத்தூர் வடக்கு ஒன்றிய செயலாளர் ரவி அவரையும் நான் இந்த நேரத்தில் பாராட்டுறேன். தேவராயபுரம் ஊராட்சியினுடைய பரமேஸ்வரம் பாளையம் கிளையினுடைய செயலாளர் சாமிநாதனுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை பாராட்டுக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஆதிதிராவிடர் காலனி கிளையினுடைய செயலாளர் பி ஆர் வேலுச்சாமி, அவருடைய உழைப்பும் மறக்க முடியாத உழைப்பு. அதேபோல வாக்குச்சாவடி எண் ஒருங்கிணைப்பாளர் வெள்ளியங்கிரி, துணை ஒருங்கிணைப்பாளர்கள் ரமேஷ் கிருஷ்ணன், திருமதி பாக்கியம், இவங்கெல்லாம் ஒருங்கிணைந்து இந்த பணியை சிறப்பாக செஞ்சு கொடுத்துருக்கிறாங்க, அதுக்காக என்னுடைய பாராட்டுக்கள். அது மட்டும் இந்த நிகழ்ச்சியில் நம்ம ஊக்கப்படுத்தணும், உற்சாகப்படுத்தணுங்கிறதுக்காக நம்முடைய முன்னோடிகள் முன்னாள் அமைச்சர் அண்ணன் கண்ணப்பனும் வந்திருக்கிறாங்க, அவருக்கும் என்னுடைய நன்றி. முன்னாள் அமைச்சர் பொங்கலூர் பழனிசாமி அவர்களும் வந்திருக்கிறாங்க, அவங்களுக்கும் என்னுடைய நன்றி. அதே போல இந்த நிகழ்ச்சியில உங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் சண்முக சுந்தரம் அவரும் இந்த நிகழ்ச்சியில பங்கெடுத்திருக்கிறார். ஆக மற்ற மாவட்ட அருகில் உள்ள நம்முடைய கார்த்திக் வந்திருக்கிறாரு, அதே போல பையா கொண்டு வந்திருக்கிறாரு, சேனாதிபதி வந்திருக்கிறாரு, தெண்டல் செல்வராஜ் வந்திருக்கிறாரு. இப்படி கழகத்தினுடைய முன்னோடிகள் நம்முடைய நிர்வாகிகள் எல்லாம் இந்த நிகழ்ச்சியில பங்கெடுத்திருக்கிறாங்க, அவங்க அத்தனை பேருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். நான் சொன்னேன் தொடக்கத்தில் பேசுறப்போ, முன்னுரையில் பேசுறப்ப சொன்னேன், ஊழல்மணி வேலுமணி என்னென்ன அக்கிரமெல்லாம் செஞ்சிருக்காரு, ஒரு சாம்பிள் தான் சொன்னேன், எல்இடி பல்பு பத்தி சொன்னேன், அதில் எவ்வளவு கோடி ரூபா ஊழல் நடந்திருக்கு, என்ன விலைக்கு வாங்க வேண்டிய வேலை, ஆனா வாங்கினது என்ன வேலை, அதுல எவ்வளவு பேரம் நடந்திருக்கு, எவ்வளவு பர்சன்டேஜ் ஊழல் அடிச்சிருக்காங்க சொன்னேன். இப்ப நான் வந்ததுக்கு பிறகு இப்ப எனக்கு ஒரு செய்தி கிடைச்சிருக்கு, அதாவது நாலொரு மேனையும் பொழுதொரு வண்ணமும் சொல்லுவாங்க,
வேலுமணியை பொறுத்த வரைக்கும் நிமிஷத்து நிமிஷத்துக்கு லஞ்சம் வாங்குறாரு, நிமிஷ நிமிஷத்துக்கு பேரம், நிமிஷ நிமிஷத்துக்கு கமிஷன், கரப்ஷன் கமிஷன் கலெக்ஷன், இதுதான் அவருடைய வேலையே. அதாவது தகவல் அறியக்கூடிய உரிமை சட்டம், அந்த தகவல் அறியக்கூடிய உரிமை சட்டத்தில் டேனியல் ஜேசுதாஸ், நான் இல்லை திமுக காரன் இல்லை, டேனியல் ஜேசுதாஸ் அவர் வந்து ஒரு தகவல் கேட்டிருக்கிறார். அந்த தகவல் கேட்டப்போ சில ஆதாரங்கள் கிடைச்சிருக்கு அவருக்கு, அதை இப்போ உங்கள்கிட்ட சொல்கிறேன். அதான் என்னன்னா, சாக்கடை அடைப்பை சரி செய்யறதுக்கு டிச்சு கொத்து, சாக்கடை அடைப்பை சரி செய்கிறாங்களே இந்த டிச்சு கொத்துன்னு சொல்லுவாங்க, தூக்குறது வாலி மாதிரி இருக்கும் தூக்குறது, அந்த டிச்சு கொத்து அதனுடைய விலை எவ்வளவுன்னு கேட்டிங்கன்னா 130 ரூபா, வெறும் 130 ரூபா தான் அது விலை. ஆனால் வேலுமணி அதுக்கு கொடுத்துருக்கிற விலை எவ்வளோ தெரியுமா? 1010 ரூபா. அதே மாதிரி சுண்ணாம்பு பவுடர், சுண்ணாம்பு பவுடரில் ஊழல் பண்ற ஒரு மந்திரி யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த வேலுமணி தான். சுண்ணாம்பு பவுடர் இந்த பிளீச்சிங் விளக்கமாறு விளக்கம் விளக்கமாத்த கட்ட பார்த்தீங்களா, விளக்கமாறு அதுக்கு சுண்ணாம்பு பவுடர் 25 கிலோ விலை எவ்வளவுன்னா 170 ரூபா. ஆனால் வேலுமணி கொடுத்த விலை எவ்வளவு தெரியுமா? 842 ரூபாய். பினாயில் அது ஒரு லிட்டர் 20 ரூபா தான், ஆனால் வேலுமணி கொடுத்துருக்கிற விலை 130. அப்புறம் மோட்டார் விலை 1500 ரூபாய். வேலுமணி கொடுத்திருக்கிற விலை எவ்வளவு தெரியுமா? 29465 ரூபாய். தெரு லைட்டு ஃபிட்டிங்கு 40 வாட்ஸ் ஃபிட்டிங் 870 ரூபா. அது வேலுமணி விலை எவ்வளவு தெரியும்னா 2080 ரூபா. இந்த ஐட்டத்தில் மட்டுமே ஒவ்வொரு ஊராட்சியிலும் சராசரியாக 1 கோடி ரூபா ஊழல் என்று வச்சுக்கிட்டு பார்த்துக்கிட்டா எவ்வளோ 12,000 ஊராட்சி இருக்கு, ஒரு ஊராட்சிக்கு 1 கோடின்னு கணக்கு போடுங்க. நாங்கள் 12,000 கோடி ரூபா ஊழல் செஞ்சுருக்கக்கூடிய விவரங்களை தகவல் அறியக்கூடிய சட்டத்தில் கிடச்சிருக்கு. இப்படிப்பட்ட ஒரு மோசமான கும்பல் தான், மோசமான ஒரு ஊழல் பெருவெடி தான் இந்த துறையினுடைய அமைச்சராக இருக்கிறாரு, இந்த மாவட்டத்தினுடைய அமைச்சராக இருக்கிறாரு. ஆக இவர் மட்டும் இல்லை, இன்னைக்கு எடப்பாடியிலிருந்து கடைகுட்டியில் இருக்கக்கூடிய எல்லா அமைச்சர்களுமே 4 மாதத்தில் எவ்வளோ எவ்வளோ கொள்ளடிக்கணும் சுரட்டணும் சுரண்டணும்னு திட்டமிட்டு அந்த பணியை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இதற்கெல்லாம் ஒரு சரியான பாடத்தை வழங்குவதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கு. அதுதான் வர இருக்கக்கூடிய தேர்தல், ஒரு 4 மாதத்தில் வரப்போகுது. வரப்போகிற தேர்தல் நீங்கள் சரியான பாடத்தை வழங்கணும். இங்கே பேசிய கவிதா அவர்கள் விவசாயத்தை பற்றி பிரச்சனைலாம் இங்கே தெளிவாக எடுத்து சொன்னாங்க. ஞானமணி அவர்கள் காட்டு செடியை பற்றி சொன்னாங்க, பன்றிகளை பற்றியும் சொல்லியிருக்காங்க, விவசாயியுடைய பிரச்சனைகள் பற்றியும் அலசி ஆராய்ஞ்சிருக்கிறாங்க. அதேபோல் எம்டி குமார் அவர்கள் கூட்டுறவு கடனை தள்ளுபடி பண்ணணும் அப்படிங்கிற பிரச்சனை சொல்லியிருக்கிறாங்க. கல்பனா அவர்கள் சுய உதவி குழு பற்றி எடுத்து சொல்லியிருக்கிறாங்க. ராஜேந்திரன் அவர்கள் வேலைவாய்ப்பும் மாற்றுத்திறனாளிகளுக்கு இருக்கக்கூடிய சிரமங்களை பற்றியெல்லாம் சொன்னாங்க. மாற்றுத்திறனாளிங்கிற பெயரையே ஊனமுற்றோர் அந்த பெயரை மாற்றி மாற்றுத்திறனாளிங்க பெயரை வச்சதே கலைஞர் தான் என்பது உங்களுக்கு தெரியும். அதுக்குன்னு ஒரு துறையை உருவாக்கி அந்த துறையை வந்து தாங்கையிலே வச்சிருந்தார் முதலமைச்சர் அந்த கலைஞர் அவர்கள், தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருந்தார் அந்த துறையை கூட. அதே போல் மரம் ஏறுவதை பற்றி சகோதரி சாந்தி அவர்கள் சொன்னாங்க. இங்கே புகைப்படம்லாம் கொடுத்துருக்குறாங்க. நிச்சயமாக இப்போ நம்ம ஆட்சியில் இல்லை, இல்லாட்டினாலும் என்னால் இப்போ என்ன முடியுமோ அந்த உதவி கூட நாங்கள் செய்வோம், கவலைப்படாதீங்க. ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு என்னென்ன உதவி செய்யணுமோ அதை செய்வதற்கு நாங்கள் காத்திருக்கிறோம். அதே போல் டாக்டர் குமார் அவர்கள் வாய்க்கால் பிரச்சனை பற்றியும் விவசாய நிலப்பத்தை பற்றியெல்லாம் இங்கே தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. நான் இப்போ அதிகமாக உங்களுக்கு சொல்ல விரும்புகிறது விவசாயத்தை பற்றி உங்களுக்கு தெரியும். இன்றைக்கி 35 நாள் 33 நாள் ஆச்சு டெல்லியில் போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய எல்லா மாநிலத்தை சார்ந்த விவசாயிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து கடும் குளிரில் கொட்டுகின்ற பணியில் சாப்பாடு அங்கேயே சமைச்சு அங்கே பந்தல் குடிசையை போட்டுக்கிட்டு அங்கேயே பந்தலை போட்டுக்கிட்டு குடும்பம் குடும்பமாக அந்த குளிரை பற்றி கூட கவலைப்படாமல் ஏறக்குறைய 15-20 பேர் இறந்து போயிருக்காங்கிற செய்தியும் வந்திருக்கு நமக்கு. அதை பற்றி இந்த மத்திய அரசு கவலைப்படலை. இங்கே இருக்கக்கூடிய மாநில அரசு அதுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. எதுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க? மத்திய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய 3 வேளாண் சட்டத்தை ஆதரித்து சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் இங்கே இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி இருந்துகிட்டு இருக்கிறாரு. இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்குங்க. அதே மாதிரி மகளிர் சுய உதவிக்குழு பற்றி சொன்னீங்க. இந்த மகளிர் சுய உதவிக்குழு என்பது முதல்ல நான் தான் இந்த திட்டத்தை விரைவுபடுத்தணும், இதை சிறப்பாக செய்யணும்னு நான் அமைச்சராக இருந்தப்போ உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்தப்போ கலைஞருடைய அனுமதியோடு ஒவ்வொரு மாவட்டமாக சென்று
நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் மேடையில நின்று கொண்டு அந்த சுயல் எழுதிய சுழல் அப்பெல்லாம் சுழல் நிதி, வங்கி கடன், மானியம், வட்டி, வட்டியோட கூடிய கடன், இதெல்லாம் அப்போ திராவிட முன்னேற்ற ஆட்சி இருந்தப்போ, நாம் நான் இன்னைக்கு துணை முதலமைச்சராக இருந்தப்போ, கலைஞர் முதலமைச்சராக இருந்தப்போ அதெல்லாம் வழங்கப்பட்டுச்சு. ஆனால் இன்னைக்கு பேங்க்குக்கு கூட நீங்கள் போக முடியல, ரொம்ப சகோதரி வருத்தப்பட்டாங்க, ரொம்ப கேவலமாக பேசுவதாக சொன்னீங்க. இப்படி ஒரு நிலை இன்றைக்கி இருந்துக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி இங்கே கீர்த்தனா பேசுகிற போது, சகோதரி கீர்த்தனா பேசுகிற போது நான் கேட்டேன், சாதாரணமாக தான் கேட்டேன், என்ன பண்ணிட்டுருக்கேன் எம்பிபிஎஸ் சொன்னமோ, எனக்கே ஒரு ஒரு பெரிய புத்துணர்ச்சி ஏற்பட்டுச்சு. அந்த எம்பிபிஎஸ்ஸை கூட எப்படி வாங்கினேன், நீட் தேர்வு எழுதினாதான் அதை பயிற்சி முடியும் இந்த சூழ்நிலை இருந்தால் கூட அதையும் வென்று காட்டியிருக்கிறேன் அப்படின்னு ரொம்ப பெருமையாக அங்கே பேசுனாங்க. ஆக உள்ளபடியே பாராட்டுக்குரியவர். அந்த நீட்டை கூட உடனடியாக தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதுக்கு விளக்கு அளிக்கணும்னு சொல்லி சட்டமன்றத்தில் ரெண்டு முறை ஏகமனதாக தீர்மானத்தை போட்டு மசோதாவை நிறைவேற்றி டெல்லிக்கு அனுப்பிச்சு வச்சோம். இது வரைக்கும் அதை பற்றி கேட்கல, இது வரைக்கும் அந்த பிரச்சனையை பற்றி முதலமைச்சர் வாய் துறக்கல. அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருந்தபோது கூட முதலமைச்சராக இருந்த வரையிலும் அது உள்ளே வரல. கலைஞர் முதலமைச்சராக இருந்தப்போ வர முடியல. ஆனால் எடப்பாடி முதலமைச்சராக வந்ததுக்கு பிறகு வந்துருச்சுன்னா அதுக்கு என்ன காரணம்னா, இந்த ஆட்சிக்கு மண்டிட்டு இந்த ஆட்சி என்ன, இந்த மத்திய ஆட்சி என்ன சொன்னாலும் அப்படியே கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு கொடுமையான ஆட்சி தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்கு. ஆக இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா சரி. அது மட்டும் இல்லை, இங்கே இருக்கக்கூடிய தாய்மார்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன், வேற ஒன்றும் அதிகம் சொல்ல விரும்பலை. இப்போ உதாரணமாக நீங்கள்லாம் உங்கள் வீட்டுக்கு போய் ஏதாவது ஒரு பொருளை வாங்கினீங்கன்னா அந்த பொருள் வாங்கலாமா வேண்டாமா என்று யோசிக்கிறீங்க. அது மட்டும் இல்லை, அதை வாங்குகிற போது பேரம் பேசுறீங்க, அவன் பத்து ரூபான்னு சொல்லுவான், நீங்கள் உடனே பத்து ரூபா எடுத்து கொடுத்துருவீங்களா, கொடுக்க மாட்டீங்க, அவனிடத்தில் கொஞ்சம் பேரம் பேசுவீங்க, அஞ்சு ரூபான்னு கேட்பீங்க, உடனே அவன் என்ன பண்ணுவான், அதெல்லாம் முடியாதுமா ஒன்பது ரூபா தரேன்னு சொல்லுவான், நீங்க என்ன பண்ணுவீங்க, அதெல்லாம் முடியாது வேணா ஆறு ரூபா தரேன்னு, அவன் எட்டுக்கு வருவான், நீங்க ஏழுக்கு போவீங்க, பேரம் பேசி முடிச்சுருவீங்க. கடைக்காரனுக்கு நல்லா தெரியும் பத்துன்னு சொன்னதான் நீங்க ஏழுக்கு வருவீங்கன்னு, உங்களுக்கு மட்டும் என்ன விஷயம் தெரியாதா, நீங்க அஞ்சுன்னு சொன்னாதான் அவன் ஏழுக்கு வருவான்னு உங்களுக்கும் தெரியும். ஆக ஒரு பொருளை கடையில வாங்குகிற போது கூட பேரம் பேசி வாங்கினால்தான் நமக்கு திருப்தி, ஏன்னா நம்ம காசு, நமக்காக வாங்கக்கூடிய ஒரு பொருள். நீங்களாம் ஆசையாக விரும்பி கட்டுறீங்களே புடவை, புடவை கடைக்கு போகிறீங்க, ஒரு நானூறுரூவா புடவை, நானூறுரூவா புடவை வாங்குறப்போ ஒரே புடவை தான் வாங்க போகிறீங்க கடையில் போய், ஆனால் ஒரு புடவை வாங்குறப்போது ஒரே புடவை எடுத்து கொடுக்குற புடவை எடுத்து எடுத்துகிட்டு வந்துடுவீங்களா, ஷோ கேஸில் இருக்க எல்லா புடவை எடுத்து கீழே போட சொல்லி அவன் எல்லாத்தையும் சலிச்சிக்காமல் எடுத்து போடுவான், எல்லா புடவையும் எடுத்தையும் எடுத்து போட்டு அதை தொட்டு பார்ப்பீங்க. தொட்டு பார்க்கறது மட்டும் இல்லை, அவன்கிட்ட கேள்வி தான் கேட்பேன், பார்த்து சிலுக்கா நைலக்ஸா காட்டானா தண்ணியில் போட்டால் சுருங்குமா சாயம் போகுமா இதெல்லாம் கேள்வி கேட்குறீங்க. அவன் அழுத்துக்காமல் பதில் சொல்லணும், ஒரே ஒரு புடவை தான் நானூற்றம்பது ரூபா புடவை வாங்குறதுக்கு இவ்வளோ கேள்வி. அப்புறம் அவன் என்ன பண்ணுவீங்கன்னா, அவன் நல்ல மெர்க்யூரி லைட்லாம் போட்டு வச்சுருப்பான், ஜிகி ஜிகி ஜிகின்னு இருக்கும், நல்லா இருக்கும் அந்த புடவை பார்க்குறதுக்கு, அதை நம்ப மாட்டீங்க. அந்த புடவை எடுத்துக்கிட்டு வெளியில் வந்து சூரியன் வெளிச்சத்தில் பார்க்க, அங்கேயும் சூரியன் தான் பாருங்கள், சூரியனை தான் பார்க்குறீங்க, சூரிய வெளிச்சத்தில் பார்த்து அதுக்கு பிறகு முடிவு செஞ்சு அந்த புடவை வாங்க, புடவை வாங்குறதுக்கு வீட்டுக்கு காய்கறி வாங்குறீங்க, கத்திரிக்காய் வாங்கினா இந்த காய் நல்ல காயா கெட்ட காயா முத்தி இருக்கா முத்தாமல் இருக்கா அதெல்லாம் பார்த்தா வாங்குறீங்க இல்லையா. வெண்டைக்காய் வாங்குகிற போது வெண்டைக்காய் இந்த நுனியை உடைச்சி பார்த்து பிஞ்சா முத்தலாம் பார்க்குறீங்க. திராசு தட்டில் போட்டு இடை போடுவான், ஒரு தட்டில் இடைக்கல்ல போடுவான், ஒரு தட்டில் நல்ல கத்திரிக்காய் போடுவான், நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நல்ல காய் தான் போட்டுருப்பான், அதை எடுத்து கீழே போட்டுட்டு ஒரு நாலு கத்திரிக்காய் எடுத்து அதில் போட்டு எடை போட்டு வாங்குறீங்க. சட்டிப்பானை கடைக்கு போய் சட்டியை வாங்குற போது கூட அந்த சட்டியை கையில் தட்டு தட்டி கேட்குற ஓசை நல்ல ஓசையா அப்படின்னு கேட்டு வாங்குறீங்க இல்லையா. தேங்காய் வாங்குற போது தேங்காயை கையில் வாங்கி கொஞ்சம் அசைத்து பார்க்குறீங்க, தண்ணி சத்தம் வருதா, இவ்வளோ விஷயம் இருக்குது. ஒரு பொருள் வாங்குறது இருக்கு இல்லையா, மீன் வாங்குற போது புதுசாக பழசான்னு பார்த்தா வாங்குறீங்க, மீன் புதுசுன்னு எப்படி பார்க்குறீங்க, பழசுன்னு எப்படி கண்டுபிடிக்கிறீங்க, மீன் செவில ஒதுக்கி பார்த்தீங்கன்னா உள்ளே ரத்தம் இருக்கும், ரத்தம் இருந்தால் புதுசு இல்லைனா பழசு. ஆனால் மீனை இருக்கக்கூடிய தொடை யாராக இருந்தால் தேசம் தப்பாக நினச்சிக்காதீங்க, ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், பழைய மீன் எடுத்து கொஞ்சம் குங்குமத்தை தடவி வச்சுருவாங்க, நீங்கள் என்ன பண்ணுவீங்க, குங்குமமாக ரத்தமானு கண்டுபிடிச்சிருவீங்க, எப்படின்னா அது தடுக்க விரலில் தொட்டு பார்த்து கையில் விட்டுறது குங்குமமாக ரத்தமாக கண்டுபிடிச்சிருவீங்க. கருவாடு இல்லை, கருவாடு அது கெட்டக்கேடு. கருவாட்டை கூட நீங்கள் வாங்குற போது கையில் எடுப்பீங்க, மூக்கிட்டு கொண்டு போய் மூக்கிட்டுக்கு போய் முகர்ந்து பார்ப்பீங்க, கருவாட்டிலேருந்து வாசனையாக வரும், நாற்றம் தான் வரும், நாற்றம் அடிக்கக்கூடிய கருவாட்டை கையில் எடுக்கிறீங்க,
மூக்கு கருகளை கொண்டு போறீங்க, முகர்ந்து பாக்குறீங்க, எதுக்கு? கருவாட்டிலிருந்து வருகிற நாற்றம் நல்ல நாற்றமா கெட்ட நாற்றமா? நாற்றத்திலே கூட நல்ல நாற்றம் எது கெட்ட நாற்றம் எது கண்டுபிடிக்கிற நீங்கள் நாட்டை பற்றியா கவலைப்படாமல் இருந்திருப்பீங்க? ஆக நாற்றத்தை கண்டுபிடிக்கிற நீங்கள் நாட்டை பற்றியும் கவலைப்படுங்கள். நாடு நன்றாக இருந்தால்தான் நாம் நன்றாக இருக்க முடியும். நாம் நன்றாக இருந்தால்தான் நம்முடைய பிள்ளைகள் நன்றாக இருக்க முடியும். நம்முடைய பிள்ளைகள் நன்றாக இருந்தால்தான் நம்முடைய சந்ததியினர் நன்றாக இருக்க முடியும். ஆகவே நாம் நன்றாக இருக்க, நாம் நலமோடு வாழ்க, கழகத்திற்கு நீங்கள் துணை நிற்க வேண்டும். கலைஞராட்சியை உருவாக்க நீங்கள் ஆதரவு தர வேண்டும் என்று உங்கள் அன்போடு கேட்டு அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.